குட் மார்னிங். பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, த்ரீ ஃபேஸ் வந்து ஏசி சர்க்யூட்ஸ். ஓகேவாப்பா? ஸோ அப்படின்னா என்ன இருக்குன்னா, இந்த ஏசி சர்க்யூட்ஸ்னால் என்னது, ஏசினா ஃபோர் வந்து ஆல்டர்னேட்டிங் வந்து கரண்ட்ஸ். ஓகே, இல்லை மூணு வந்து என்னது ஃபேஸஸ் இருக்கும். ஸோ ஏசி சர்க்யூட்ஸ் வந்து மூணு ஃபேஸ் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்யூட்ஸ் பேர் என்னப்பா, த்ரீ ஃபேஸ் ஏசி சர்க்யூட்ஸ். ஓகேவா? இட்ஸ் ஒர்க்ஸ் அண்டர் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் பிரின்சிபிள்ஸ் படி என்ன ஆகுது, ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் கன்சிடர் த த்ரீ காயில்ஸ் வந்து ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ் அண்ட் வந்து பி ஃபேஸ். ஓகேவா? என்ன காயில், சி ஒன், சி டூ அண்ட் சி த்ரீ, இந்த மூணு காயில் எடுத்துக்கிறீங்க. இந்த மூணு காயிலும் ஒன்றுக்கு ஒன்று என்ன இருந்துச்சா, டிஸ்பிளேஸ்டு 120 degrees ஃப்ரம் ஈச் அதர் ஆன் த சேம் ஆக்சிஸ். ஓகேவா? ஒரே ஆக்சிஸில் இந்த மூணு காயிலுமே இந்த இருக்குது பார்த்தீங்களாப்பா, இந்த வேஃபார்மில் ஒரே ஆக்சிஸில் இந்த மூணு காயிலுமே என்ன ஆயிருக்கு, 120 degrees டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ தி ஜோனின் வந்து ஃபிகர். நெக்ஸ்ட் ஒன், ஃபார் த காயில்ஸ் ஆர் ரொட்டேட்டிங் இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு பை த நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் இன் த கண்டக்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆங்குலர் அண்ட் விலாசிட்டி. ஓகேவா? கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும் கண்டக்டர் வந்து எப்போ அப்படின்னா, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண. இந்த காயில்ஸ் ஆர் ரொட்டேட்டிங் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், காயில்ஸ் வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு சீரான காந்தப்புலத்தில் சுழலும் போது, ஓகேவா, நார்த் அண்ட் சவுத் போலுக்கு இடையில் சுழலும் போது அது என்ன ஆகும், அங்கே கான்ஸ்டன்ட் ஆங்குலர் விலாசிட்டியில் என்னது சுழலுது, ரொட்டேட் ஆகுது. ஸோ அக்கார்டிங் டு ஹார்டேஸ் ஃபார்டேஸ் வந்து லாஸ் ஆஃப் இண்டக்ஷன் ஆட்டோமேட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபிள்ஸ் என்ன ஆகும், ஒரு வோல்டேஜ் வந்து என்னாகும் இன்டியூஸ் ஆகும், அந்த வோல்டேஜ்னால என்னாகும் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அந்த வோல்டேஜ் வந்து இன்டியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து ஒன்றுக்கு ஒன்று என்னவா இருக்குப்பா, 120 degrees டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, இஃப் த இன்டியூஸ்டு EMF ஆஃப் த காயில் சி ஒன் ஹேஸ் அ ஃபேஸ் ஆஃப் 0 degrees. ஓகேவா? சி ஒன் காயிலோட ஃபேஸ் ஆங்கிள்ஸ் 0 degrees அண்ட் சி டூ காயில் வந்து என்ன இருக்குது, அந்த சி டூ காயில் இஸ் இன்டியூஸ் த லேக்ஸ் பிகைண்ட் தி ரெட் ஆஃப் வந்து சி ஒன். சி ஒன்னை விட என்ன இருக்குது, 120 degrees டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் லேகிங்கில் இருக்குது. சி த்ரீ வந்து லேக்ஸ் தட் ஆஃப் சி டூ, சி டூவை விட லேகிங்கில் என்ன இருக்குது, சி த்ரீ இருக்குது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ ஒன்றுக்கு ஒன்று 120 degrees டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்ன இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெல்டா என்னது கனெக்ஷன்ஸ். ஓகேவா? இது திஸ் இஸ் ஒன் ஃபோர் வந்து டெல்டா என்னது கனெக்ஷன்ஸ். இது வந்து நிறைய வந்து இன்டர் கனெக்ஷன்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் நிறையா இருக்குது. இப்போ வந்து எப்படி அதெல்லாம் அப்படின்னா, ஆர் ஃபேஸில் உள்ளதை ஈஆர் ஈக்குவல் டு இஎம் சைன் ஒமேகாச்சி, இஒய் ஈக்குவல் டு இஎம் சைன் ஒமேகாச்சி மைனஸ் 120 degrees. ஏன்னா அது வந்து என்னது, ஆர் ஃபேஸை காட்டிலும் ஒய் ஃபேஸில் வந்து என்னது மைனஸ் 120 degrees டிஸ்பிளேஸ்மெண்ட், அண்ட் ஒய் ஃபேஸை காட்டிலும் பி ஃபேஸ் வந்து இன்னும் ப்ளஸ் 120 degrees டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ 120 plus 120 இஸ் என்னது 240 degrees. ஓகேவா? ஸோ தஸ் வி கேன் ரைட் ஈஆர் ஈக்குவல் டு EM sin omega t and EY is equal to EM sin omega t minus 120 degrees and EB is equal to EM sin omega t minus 240 degrees. அடுத்து இப்படி எழுதலாம், எப்படி எழுதலாம்ப்பா, EM sin omega t plus 120 degrees அப்படின்னு கூட எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த அபோ ஈக்குவேஷன்ஸ் கேன் பி ரெப்ரசன்ட் பை தயர் அந்த ஃபேஸார் டயராம். ஸோ இந்த மூணு ஈக்குவேஷன்ஸும் நான் என்ன பண்ணுறேன், ஃபேஸார் டயராமில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் ஆர் ஃபேஸ், திஸ் ஒய் ஃபேஸ் அண்ட் திஸ் இஸ் பி ஃபேஸ். ஒன்னுக்கு ஒன்று 120 degrees டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வித் த ஹெட்டிங் இஸ் இன்டர்கனெக்ஷன்ஸ் ஆஃப் த்ரீ ஃபேஸ் இந்த சிஸ்டம்ஸ். ஓகேவா? ஒரு த்ரீ ஃபேஸ் சிஸ்டம்ஸை எப்படி எப்படிலாம் இன்டர்கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, தெர் ஆர் டூ வேஸ் இருக்குப்பா. என்னென்ன வேஸ்னா, ஸ்டார் வைண்டிங் அண்ட் அந்த ஒன் ஃபோர் வந்து டெல்டா வைண்டிங். திஸ் இஸ் அ ஸ்டார் கனெக்ஷன். ஸ்டார்னு என்னென்னா, இந்த மாதிரி ஒய் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? திஸ் என்னது ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ் அண்ட் பி ஃபேஸ் நடுவில் வந்து என்னது நியூட்ரல் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இது ஆர், இது ஒய், இது ஃபே பி. ஸோ இந்த ரெண்டுக்கும் அக்ராஸ், இந்த ஆர் ஃபேஸ்க்கும் ஒய் ஃபேஸ்க்கும் அக்ராஸ் உள்ள வோல்டேஜஸ் வி சஃபிக்ஸ் ஆர் ஒய், அண்ட் ஒய் ஃபேஸ்க்கும் பி ஃபேஸ்க்கும் உள்ள வோல்டேஜஸ் வி சஃபிக்ஸ் ஒய் பி. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்கும் வோல்டேஜுக்கும், இந்த ஆருக்கும் பி கடையில் உள்ள வோல்டேஜஸ் வந்து வி சஃபிக்ஸ் அந்த ஆர் பி. ஓகேவாப்பா? ஸோ திஸ் இஸ் அந்த ஸ்டார் கனெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் வந்து டெல்டா கனெக்ஷன். திஸ் இஸ் அந்த ஃபோர் வந்து டெல்டா, இந்த மாதிரி முக்கோண மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா திஸ் இஸ் டெல்டா கனெக்ஷன். ஸோ இது ஆர் ஃபேஸ், இது ஒய் ஃபேஸ், இது வந்து என்னது பி ஃபேஸ், இதில் நியூட்ரல் பாயிண்ட் வந்து இங்கே அப்படியே நேரவே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆருக்கும் ஒய் கடையில் உள்ள வோல்டேஜஸ் சொல்லப்பா வி சஃபிக்ஸ் ஆர் ஒய், அண்ட் ஒய்க்கும் பி கடையில் உள்ள வோல்டேஜஸ் வி சஃபிக்ஸ் அந்த ஒய் பி, அண்ட் ஆருக்கும் பி கடையில் உள்ள வோல்டேஜஸ் சொல்லப்பா வி சஃபிக்ஸ் அந்த பிஆர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இன்டர்கனெக்ஷன்ஸ் ஆஃப் த்ரீ ஃபேஸ் சிஸ்டம்னா எப்படி எப்படிலாம் இன்டர்கனெக்ட் பண்ணலாம், ஒரு த்ரீ ஃபேஸஸை ரெண்டு விதமாக இன்டர்கனெக்ட் பண்ணலாம். ஒன்று ஒன் ஃபோர் என்னது ஸ்டார் கனெக்ஷன், நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் என்னது டெல்டா கனெக்ஷன்ஸ். ஓகேவா? அதில் நம்ம இப்போ ஸ்டார் பார்த்துட்டோம், டெல்டா பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் த்ரீ ஃபேஸ் வந்து சிஸ்டம். த்ரீ ஃபேஸ் சிஸ்டம்ஸுடைய அட்வான்டேஜஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னா, த அமௌண்ட் ஆஃப் கண்டக்டர் மெட்டீரியல்ஸ் ரெக்கார்ட் இஸ் லெஸ் ஃபார் வந்து த்ரீ ஃபேஸ் வந்து சிஸ்டம். த்ரீ ஃபேஸ் சிஸ்டம்ஸில் எவ்வளோ இந்த கண்டக்டர் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது இல்லையாப்பா, த ரெக்யர்மெண்ட் ஆஃப் த கண்டக்டர் மெட்டீரியல்ஸ் வந்து வெரி லெஸ் கம்மி. அப்புறம் டொமஸ்டிக் பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் பவர் கேன் பி ப்ரொவைடட் ஃப்ரம் தி
same sources okay va so the domestic industrial applications ku theviyana power vandu ore sources la nda enna pannikala namma eduthukalam adhe mari voltage regulations of a three phase system is also another very better okay va romba vandu nalla irukum voltage three phase system oda voltage regulations vandu romba better ah irukum okay next one for three phase मोटार्स आर सेल्फ स्टार्टिंग ओके वा थ्री फेस मोटार्स एलिए सेल्फ स्टार्ट बट वाइल इन सिंगल फेस मोटार्स आर नाट सेल्फ स्टार्टिंग थ्री फेस इंडक्शन मोटर नम्बर सेल्फ स्टार्ट पड़ी बट सिंगल फेस इंडक्शन मोटर सेल्फ स्टार्टिंग ऑप्शन वो किस वन ऑफ दि एडवांटेजेस ऑफ थ्री फेस अंड सिस्टम्स फॉर अ गिवन फ्रेम साइज ए थ्री फेस मशीन गिव्स एन अंदर हायर आउटपुट दैन ए सिंगल फेस अंड मशीन ओके फ्रेम साइज थ्री फेस मशीन अधिकमान आउटपुट्स सिंगल फेस मशीन कंपेयर पड़े सो दिस इज आल्सो वन ऑफ दि एडवांटेजेस ऑफ three phase and the system next one for three phase transmission lines requires much less conductor and the materials okay va idhukku romba kammiyana amount of and the conductor materials dhaan romba thevaipadum okay next torque developed in three phase induction motor is also another very higher okay so these all and the advantages of and the three phase and the system next one for necessity of three phase system edhukaga nama three phase systems use pannom okay அப்படி பாத்தீங்க அப்படினா a three phase circuits provides a greater power density than a one single phase and the circuits are same in the amperage okay va இது வந்து power density வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் so we are going to use it as in the three phase and the system next one is the wiring cost and the wiring உட சைஸ் எல்லாமே என்னது ரொம்ப கம்மி அப்படின்றனால இது நம்மளுடைய cost and effective-ஆ இருக்கனால இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் next three phase power makes it easier to balance the load okay va load-அ வந்து ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் நம்மளால balance பண்ண முடியும் three phase systems-ல அதே மாதிரி நிறைய ஹார்மோனிக்ஸ் கரண்ட்ஸ் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணுது மினிமைஸ் பண்ணுது ஸோ தீஸ் ஆர் த நெசசிட்டி ஆஃப் வந்து த்ரீ ஃபேஸ் அந்த சிஸ்டம் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் த்ரீ ஃபேஸ் சிஸ்டமே நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே வாட் ஆர் த நெக்ஸ்ட் டெஃபினிஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் என்னன்னா ஃபேஸ் சீக்வன்ஸ் ஃபேஸ் சீக்வன்ஸ்னா என்னப்பா த ஆர்டர் இன் விச் த்ரீ ஃபேஸ் இஎம்எஃப்ஸ் ஆர் கரண்ட் அட்டைன் தயர் பீக் வேல்யூஸ் இஸ் கால்ட் இன் த ஃபேஸ் சீக்வன்ஸ் ஓகேவா ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த்ரீ ஃபேஸ் இஎம்எஃப் ஆர் கரண்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணும் அந்த ஒன் சேம் ஒரு ஆர்டரில் ஓகேவா மேக்ஸிமம் வேல்யூவில் என்ன பண்ணுறாங்க அதோடைய த்ரீ ஃபேஸோட இஎம்எஃப்போ கரண்ட்டும் அட்டைன் பண்ணும் அந்த ஆர்டரில் ஒரு வருஷப்படி என்ன பண்ணுது த்ரீ ஃபேஸில் ஒரு இஎம்எஃப் அண்ட் ஆர் வந்து கரண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் என்னது ஃபேஸ் சீக்வன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஃபார் ஃபேஸ் வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ்னா என்னப்பா த வோல்டேஜ் மெஷர் பிட்வீன் தி எனி லைன் ஆர் நியூட்ரல் பாயிண்ட் ஒரு லைனுக்கும் நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள வோல்டேஜஸ் ஃபேஸ் வோல்டேஜ் ஓகேவா ஸோ ஏதாவது ஒரு லைனுக்கும் இது நியூட்ரல் பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள வோல்டேஜஸ் ஃபேஸ் வோல்டேஜ் இட் இஸ் நோட்டட் பை வி சஃபிக்ஸ் அண்ட் த பிஹெச் வி சஃபிக்ஸ் பிஹெச்னா என்ன பார்த்தோம் ஃபேஸ் வோல்டேஜ் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் லைன் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் எனி டூ லைன் டெர்மினல்ஸ் ஓகே ஏதாவது ரெண்டு லைன் டெர்மினல் அதாவது ஒரு லைனுக்கும் ஒரு நியூட்ரலுக்கு இடையில உள்ள வோல்டேஜஸ் ஃபேஸ் வோல்டேஜ் ஏதாவது ரெண்டு லைன் டெர்மினலுக்கு இடையில உள்ள வோல்டேஜஸ் என்னதுப்பா லைன் வோல்டேஜ் phase currents is nothing but it is defined as the current flowing through the each phase winding over phase valiyavum flow aagudiya current is and phase current okay next one for line current abina en artham abina the current flowing through the each line conductor over line conductor valiya flow aagudiya current is line current over phase valiya flow aagudiya current is phase current line voltage na enna abina edavadhu rendu line terminal ku across ulla voltage is line voltage phase voltage means edavadhu or phase ku or neutral ku idaila ulla voltage is phase voltage phase sequence na enna abina த்ரீ ஃபேஸ் இஎம்எஃப் ஆர் கரண்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணும் இன் ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் ஓகே தட் இஸ் நத்திங் பட் வந்து ஃபேஸ் சீக்வன்ஸ் ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் தி கான்செப்ட் ஆஃப் பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்டு லோடு ஓகேவா பேலன்ஸ்ட் லோடுக்கும் அன்பேலன்ஸ்ட் லோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேலன்ஸ் சிஸ்டம் ஒரு சிஸ்டம் வந்து எப்போ பேலன்ஸ் சொல்வோம் அப்படின்னா த வோல்டேஜஸ் ஆல் த வோல்டேஜஸ் அண்ட் கரண்ட்ஸ் இன் ஆல் ஃபேஸஸ் ஆர் ஈக்குவல் இப்போ த்ரீ ஃபேஸ் சிஸ்டம்ல ஒரு சிஸ்டம் எப்படி வந்து இப்போ த்ரீ ஃபேஸ் சிஸ்டம் பேலன்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த எல்லா ஃபேஸஸில் உள்ள வோல்டேஜஸ் வந்து ஈக்குவல் மேக்னிடியூடாக இருக்கணும் அண்ட் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் ஈச் அதர் பை ஈக்குவல் ஆங்கிள் ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஒரு ஃபேஸும் இன்னொரு ஃபேஸுக்கும் என்ன பண்ணுவோம் ஈக்குவல் அண்ட் ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் த சிஸ்டம் இஸ் டு பி அந்த பேலன்ஸ்டு சிஸ்டம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் அன்பேலன்ஸ்டு சிஸ்டம் அன்பேலன்ஸ்டு சிஸ்டம்னா என்னப்பா அப்படின்னா a system is said to be unbalanced means the voltages and currents in all the phases are unequal in magnitude and displaced from each other by unequal another angles okay va so or system or three phase system vandu balanced ah irukku appadina enna arthamna ella phases ku edaila ulla magnitude vandu same ah irukanum at the same time ovvoru or phase innor phase ku edaila ulla phase vandu differences common ah equal ah irukanum appadina equal ah irundha the system is said to be a balanced system adhe idu vandu ovvoru phase ku okay va
ஒரு ஃபேஸ்க்கு இடையில உள்ள வோல்டேஜ் வந்து ஈக்குவல் அந்த மேக்னிடியூடு அந்த வோல்டேஜோட மேக்னிடியூடு வந்து அன்இக்குவல் ஆகும். அதாவது அந்த வோல்டேஜ் அந்த ஒரு ஃபேஸ்க்கு இன்னொரு ஃபேஸ்க்கு இடையில உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து அன்இக்குவல் ஆங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் இஸ் டு பி என்னது அன்பேலன்ஸ்டு சிஸ்டம். ஓகேவா? இப்போ பேலன்ஸ்டு லோடுனா என்ன அப்படின்னா, இந்த லோடு இஸ் டு பி பேலன்ஸ்டு. The load is said to be another balanced means if the loads connected across the three phases are equal. Okay, va? அப்பனா என்ன அர்த்தம்னா ஒரு லோடு வந்து பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அந்த மூணு ஃபேஸஸ்க்கும் அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்க லோடு எல்லா லோடோட வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் ஆல் த லோட்ஸ் ஹேவ் த சேம் மேக்னிடியூட் அண்ட் பவர் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன், மூணு ஃபேஸ்க்கு அக்ராஸாக ஒரு ஒரு லோடு கனெக்ட் பண்ணுறேன். அந்த லோடு எல்லாமே ஈக்குவல் மேக்னிடியூட் அண்ட் ஈக்குவல் என்னது பவர் ஃபேக்டர் சேம் பவர் ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? பேலன்ஸ்டு லோடு. அன்பேலன்ஸ்டுனா அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லணும். தட் இஸ் ஆல் த லோட்ஸ் ஹேவிங் தி டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் அண்ட் டிஃப்ரெண்ட் பவர் ஃபேக்டர். ஓகேவா? ஒவ்வொரு லோடுக்கும் உடைய மேக்னிடியூட் அண்ட் பவர் ஃபேக்டர் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஒரு ஃபேஸ்க்கு இடையில சேமாக இருந்துச்சு அப்படின்னா, that is nothing but balanced load. Unbalanced load is nothing but, and that is all the loads are and having a different and the magnitude and power factor means the system is said to be another unbalanced load. Okay, next one, 4, relationship between the line and phase values for voltage and the current. Okay, va? இப்ப லைன் வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ்க்குள்ள ரிலேஷன்ஷிப் இன் கேஸ் ஆஃப் எந்த பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்ஷனாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதே டெல்டா கனெக்ஷனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன் கேஸ் ஆஃப் பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்ஷன்ஸ் மீன்ஸ் இன் ஏ ஸ்டார் கனெக்ஷன் த சிமிலர் எண்ட்ஸ் தட் இஸ் நத்திங் பட் இந்த எய்தர் ஸ்டார்ட் ஆர் ஃபினிஷிங் எண்ட் ஓகே ஆஃப் த த்ரீ வைண்டிங்ஸ் ஆர் கனெக்டட் டு எ காமன் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் இந்த ஸ்டார் ஆர் நியூட்ரல் பாயிண்ட். இந்த திஸ் இஸ் ஒன் இஸ் அது நியூட்ரல் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த வைண்டிங்கோட மூணு வைண்டிங்ஸ் இருக்குல்லப்பா, மூணு வைண்டிங்கோட ஸ்டார்டிங் அண்ட் ஆர் ஃபினிஷிங் அண்ட் ஏதாவது ஒரு எண்டு வந்து என்ன இருக்கும், ஒரு காமன் அந்த பாயிண்ட். ஸோ இந்த வைண்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் நியூட்ரலோட கனெக்ட் ஆகும். இந்த வைண்டிங் எடுத்துட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் இஸ் அந்த நியூட்ரலோட கனெக்ட் ஆகும். இந்த வைண்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இஸ் அந்த நியூட்ரலோட கனெக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ காமன் பாயிண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் குவாலிட்டஸ் அந்தது பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்ஷன் வந்து லோட். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டார் கனெக்ஷன் த சிம்பிளர் எண்ட்ஸ் இதர் ஸ்டார்ட் ஆர் ஃபினிஷ் ஆஃப் த த்ரீ வைண்டிங்ஸ் ஆர் கனெக்டட் டு எ காமன் பாயிண்ட் இஸ் குவாலிட்டஸ் அந்த ஸ்டார் ஆர் neutral point. Okay, Papa? For next one, 4, thus from the circuit diagrams, we can write VRB is equal to VRB equal to VBY equal to V suffix and L. V suffix is nothing but the line voltage. Line voltage na enna pa? Idhaavadhu rendu line kedaila ulla voltage. So, R phase and Y phase. ரெண்டு கடையில் உள்ள வோல்டேஜஸ் என்னப்பா லைன் வோல்டேஜ். ஓகேவா? இப்போ வி ஆர் ஃபேஸ் அப்படின்னா ஆர் ஃபேஸ்க்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் இக்குவல் டு விஆர் ஃபேஸ் ஈக்குவல் டு விஒய்பி ஈக்குவல் டு விபி ஃபேஸ் ஈக்குவல் டு விபிஹெச். ஓகேவா? ஃபேஸ் வோல்டேஜ் அண்ட் ஐஆர் லைன் ஐஒய் லைன் அண்ட் ஐபி லைன் ஈக்குவல் டு ஐஎல் லைன் அண்ட் ஐஆர் பிஹெச் ஈக்குவல் டு ஐஒய்பிஹெச் ஈக்குவல் டு ஐபிஹெச் ஈக்குவல் டு ஐபிஹெச். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி லைன் வோல்டேஜ் அண்ட் அந்த ஃபேஸ் வோல்டேஜ். ஓகேவா? ஃபார் ஏ ஸ்டார் இருந்து கனெக்டட் இருந்து லோடு. ஓகே, இது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி லைன் கரண்ட் அண்ட் ஃபேஸ் கரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் அ ஸ்டார் கனெக்ஷன் த லைன் கரண்ட் அண்ட் அந்த ஃபேஸ் கரண்ட் அந்த போத்தார் இருந்து சேம். ஸோ ஐ சஃபிக்ஸ் எல் அண்ட் ஐ சஃபிக்ஸ் பிஹெச் வில் பி ஈக்குவல் டு வந்து ஸ்டேம். ஏன்னா ஐஆர்ஸ் ஈக்குவல் டு ஐபி அந்த லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு வில் பி தனது ஃபேஸ் வோல்டேஜாக இருக்கும் ஃப்ரம் த ஸ்டார் கனெக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், 4, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி லைன் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ் ஃபார் ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, விஆர்ஒய் இஸ் ஈக்குவல் டு விஆர் ஆஃப் அண்ட் வி ஃபேஸ் மைனஸ் விஒய் ஆஃப் அண்ட் வி ஃபேஸ் அண்ட் விஒய்பி ஈக்குவல் டு விஒய்யோட ஃபேஸ் வோல்டேஜ் மைனஸ் விபியோட ஃபேஸ் வோல்டேஜ். விபிஆர்னா என்ன பண்ணும், வி சஃபிக்ஸ் பியோட ஃபேஸ் வோல்டேஜ்லேருந்து விஆர் ஆஃப் ஃபேஸ் வோல்டேஜ் வந்து என்ன பண்ணால் சப்ராக்ட் பண்ணால் ஃபைனலி வி கேன் கெட் தி ஆன்சர் ஃபார் வந்து விபிஆர். ஸோ தட் இஸ் நத்திங் பட் த லைன் வோல்டேஜ் இஸ் த வெக்டர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ ஆஃப் தி ஃபேஸ் வோல்டேஜஸ். ஓகேவா? ரெண்டு ஃபேஸ் வோல்டேஜோட வெக்டர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் லைன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இஆர்ஒய் ஆர்ஒய் ஆர்பி ஆர்பிஒய்லாம் என்ன பார்த்தோம் இல்லையா, வி சஃபிக்ஸ் எல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதான். தட் இஸ் நத்திங் பட் லைன் வோல்டேஜ் இஸ் தி வெக்டர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ ஆஃப் தி ஃபேஸ் வோல்டேஜஸ். ஓகே, ஸோ ஹென்ஸ் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபேஸர் டயரம் ட்ரா பண்ணிவிட்டு ஃப்ரம் தி பேரலோகிராம் இந்த ஃபேஸர் டயரம் இஸ் லைக் என்ன பேரலோகிராம். ஓகேவா? ஸோ இணையதளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரம் தி பேரலோகிராம்ஸ் விஆர்ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா, வாட்ஸ் த ஃபார்ம்லா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் இன்ட் ஃபேஸ் ப்ளஸ் விஒய் ஸ்கொயர் ஃபேஸ் ப்ளஸ் டூ விஆர் இன் தி ஃபேஸ் இன்ட் விஒய் இன் தி ஃபேஸ் அதுக்கடுத்து வந்து காஸ் தீட்டா. ஓகே, அண்ட் விஆர்ஒய் இஸ் ஈக்குவல் டு வி ஃபேஸ் ஸ்கொயர்
plus v phase square plus 2 v phase and v phase into cos and the 60 degree. So vl is equal to square root of root 3 into v phase. So vyb is equal to vbr is equal to root 3 into another v phase. So that's tower connection. Line voltage vl is equal to root 3 into another v phase voltage. Okay, va? From the star connection la enna irukum, line voltage will be equal to the root 3 times of in the phase voltage a irukum. But line current phase current mattum enna va irukum, same a irukum. From the star connection la eppadi irukum pa, for a star connection lo line voltage will be equal to root 3 times of in the phase voltage and line current will be equal to the in the phase current. Okay, next one, for advantages of the star connected in the systems. In a star connection, the phase voltage V phase is equal to VL divided by another root 3 a irukum. So hence a star connected alternator will require root 3 times require less number of in the tanks than the delta connected alternator for the same line voltage. Okay, va? For a star connected alternator la starting current root 3 times enna va irukum, kammiya irukum. So nammalku vandu லோடு வந்து ரொம்ப சேஃபான கண்டிஷன்ஸில் இருக்கும், நமக்கு வந்து ஸ்டார்டிங் கரண்ட் வந்து என்னவாகும், கம்மியாகும். ஸோ நம்ம வந்து ஒரு மோட்டரை வந்து என்ன பண்ணலாம், ரொம்ப எஃபெக்டிவாக அண்ட் வந்து சேஃப்ன்ற சேஃப் கண்டிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஸ்டார் கனெக்ஷனில் நியூட்ரல் பாயிண்ட் இருக்குது. ஸோ கேன் பி எர்த் எர்த்தராக இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம், சேஃபாக வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் ஆர் தி வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டார் கனெக்டட் இந்த சிஸ்டம். நெக்ஸ்ட் மந்த் ஃபார் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி லைன் அண்ட் ஃபேஸ் வேல்யூஸ் ஃபார் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஓகேவா? லைன் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் வோல்டேஜுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஃப்ரம் என்னது டெல்டா கனெக்ஷன். ஓகே, இன் கேன்ஸ் ஆஃப் இந்த பேலன்ஸ்டு டெல்டா கனெக்ஷன், பேலன்ஸ்டு டெல்டா கனெக்ஷன்ஸ் அப்போ லைன் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் வோல்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும். திஸ் இஸ் அனது டெல்டா கனெக்ஷன்ஸ். ஃப்ரம் தி சர்க்யூட் டயராம் வி கேன் ரைட் விஆர்ஒய் ஈக்குவல் டு விஒய்பி இஸ் ஈக்குவல் டு விபிஆர் ஈக்குவல் டு வி சஃபிக்ஸ் எல். ஸோ விஆர் ஃபேஸ் ஈக்குவல் டு விஒய் ஃபேஸ் ஈக்குவல் டு விபி ஃபேஸ் ஈக்குவல் டு வி ஃபேஸ். ஸோ ஐஆர் லைன் ஈக்குவல் டு ஐஒய் த லைன்ஸ் ஈக்குவல் டு ஐபி த லைன்ஸ் ஈக்குவல் டு, இப்போ மொத்தமாக எப்படி எழுதலாம்ப்பா, ஐ சஃபிக்ஸ் எல் இருந்து லைன் வோல்டேஜாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஐஆர் ஆஃப் இந்த ஃபேஸ் ஈக்குவல் டு ஐஒய் ஆஃப் இந்த ஃபேஸ் ஈக்குவல் டு ஐபி ஆஃப் இந்த ஃபேஸ் ஈக்குவல் டு ஐபிஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் மந்த் ஃபார் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி லைன் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ். ஓகேவா? லைனுக்கும் ஃபேஸ் வோல்டேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபார் டெல்டா கனெக்ஷன் த லைன் வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் டு த ஃபேஸ் வோல்டேஜ். அங்கே வந்து என்ன இருக்கும்னா, லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் சேமாக இருக்கும். ஃபார் ஸ்டார் கனெக்ஷன் டெல்டா கனெக்ஷன் லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் சேமாக இருக்கும். ஃபார் ஸ்டார் கனெக்ஷன் எப்படிப்பா இருக்கும், லைன் வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் டு ரூ த்ரீ டைம்ஸ் ஆஃப் வி ஃபேஸ், ஃபேஸ் வோல்டேஜ் இருக்கும். இங்கே வந்து டெல்டா கனெக்ஷனில் லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் சேமாக இருக்கும், பட் என்ன இருக்கும், லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் டிஃபர் ஆகும். ஃபார் டெல்டா கனெக்ஷன்ஸ் ஐஆர் ஆஃப் லைன் ஈக்குவல் டு ஐஆர் ஆஃப் ஃபேஸ் மைனஸ் ஐபி ஆஃப் அந்த ஃபேஸ் அண்ட் ஐஒய் லைன் கரண்ட் கண்டுபிடிக்கணும். நான் ஒய் ஃபேஸ் வழியாக ஃபுல்லோ ஆகக்கூடிய லைன் கரண்ட் தேவை அப்படின்னா, ஒய் ஃபேஸ் ஆஃப் இந்த ஒய் ஃபேஸ் கக்ராஸ் உள்ள கரண்ட் மைனஸ் ஆர் ஃபேஸ் கக்ராஸ் உள்ள கரண்ட் அண்ட் ஐபி ஆஃப் லைன் தேவை அப்படின்னா ஐபி அந்த பி ஃபேஸ் கக்ராஸ் உள்ள கரண்ட் மைனஸ் ஒய் ஃபேஸ் கக்ராஸ் உள்ள வந்து கரண்ட் ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் ஃபைனலி வீ கேன் கெட் தி ஆன்சர் ஃபார் வந்து லைன் கரண்ட் ஃபார் பி ஃபேஸ். ஓகேவா? ஸோ லைன் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு தி ஃபேஸ் கரண்ட் ஃபார் வந்து டெல்டா கனெக்ஷன். ஓகேவாப்பா? ஸோ தட் இஸ் த கரண்ட் இன் ஈச் லைன் இஸ் த வெக்டார் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி டூ ஃபேஸஸ் ஆஃப் தி வந்து கரண்ட்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வந்து பேரலோகிராம். இந்த பேரலோகிராம்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், விஆர்ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐஆர் ஸ்கொயர் வே ஃபேஸ் ப்ளஸ் ஐபி ஸ்கொயர் ஃபேஸ் ப்ளஸ் டூ ஐஆர் ஃபேஸ் இன்ட்டு ஐபி ஃபேஸ் இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோப்பா டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸில் இருக்குது, 60 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், தீட்டாக்கு பல காஸ் 60 டிகிரி சப்ஷிப் பண்ணுறேன். ஸோ ஐ சஃபிக்ஸ் எல் ஈக்குவல் டு ரூ த்ரீ டைம்ஸ் ஆஃப் அந்த ஐ ஃபேஸ்னு. ஸோ ஐ சஃபிக்ஸ் எல் ஈக்குவல் டு ரூ த்ரீ டைம்ஸ் ஆஃப் அந்த ஹை ஃபேஸ். ஸோ விஒய்பி இஸ் ஈக்குவல் டு விபிஆர் இஸ் ஈக்குவல் டு ரூ த்ரீ டைம்ஸ் ஆஃப் அந்த வி ஃபேஸ். ஓகேவா? ஸோ ஃப்ரம் தி டெல்டா கனெக்ஷன்ஸ் த லைன் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு தி ரூ த்ரீ டைம்ஸ் ஆஃப் அந்த ஃபேஸ் கரண்ட். லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் காமனாக சேமாக இருக்கும், பட் லைன் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு ரூ த்ரீ டைம்ஸ் ஆஃப் அந்த ஃபேஸ் கரண்ட் ஃபார் டெல்டா கனெக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் ஃபார் அந்த லைன் அண்ட் ஃபேஸ் கரண்ட் ஃபார் டெல்டா கனெக்ஷன் அண்ட் லைன் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ் ஃபார் அந்த டெல்டா கனெக்ஷன் இஸ் அந்த சேம். அதே மாதிரி ஸ்டார் கனெக்ஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வாட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி லைன் அண்ட் ஃபேஸ் கரண்ட், லைனும் ஃபேம் ஃபேஸ் கரண்ட், லைன் கரண்ட் ஃபேஸ் கரண்ட் வில் பி நல்லா இருக்கும் சேமாக இருக்கும், பட் லைன் வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் டு ரூ த்ரீ டைம்ஸ் ஆஃப் வந்து ஃபேஸ் வோல்டேஜ் ஃபார் அந்த டெல்டா அந்த ஸ்டார் கனெக்ஷன்ஸ். ஓகேவாப்பா? இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஃபோ இப்போ நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் டெல்டா கனெக்ஷன். டெல்டா கனெக்ஷனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் டைப் ஆஃப் கனெக்ஷன் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் ரோட்ரி கன்வெர்டர்ஸ். ஓகேவா? ரோட்ரி கன்வெர்டர்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டைப் ஆஃப் இந்த கனெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மந்த் ஃபோர் மோஸ்ட் ஆஃப் த த்ரீ ஃபேஸ் அந்த லோட்ஸ் ஆர் டெல்டா கனெக்டட் வந்து ரேதர் தன் ஸ்டார் கனெக்டட். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த லோட்ஸ் வந்து என்ன கனெக்ஷனாக இருக்கும் அப்படின்னா, டெல்டா கனெக்ஷனாக இருக்கும் அப்படின்னா.
ஓகேவா ரேதர் ரேதர் தன் ஸ்டார் கனெக்ஷன் ஸ்டார் கனெக்ஷன் பண்ணலாம் டெல்டா கனெக்ஷனாக தான் இருக்கும் நிறைய வந்து டைப் ஆஃப் த்ரீ ஃபேஸ் லோட்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் அட்லீஸ்ட் ஃபார் இன் கேஸ் ஆஃப் அன்பேலன்ஸ்ட் லோட் த ஃப்ளெக்சிபிலிட்டி விச் லோட்ஸ் மே பி ஆடட் ஆர் ரிமூவ் அந்த சிங்கிள் ஃபேஸ் திஸ் இஸ் டிஃபிகல்ட் டு டூ வித் ஸ்டார் கனெக்ஷன் த்ரீ ஃபேஸ் அந்த வயர் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோஸ்ட் ஆஃப் த த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் எல்லாமே டெல்டா கனெக்டட் சிஸ்டமாக தான் இருக்கும் ஓகேவாப்பா ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் வந்து டெல்டா கனெக்ஷன்ஸ் ஓகே ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா யூனிட் ஃபோரோட இன்ட்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு த்ரீ ஃபேஸ் ஏசி சிஸ்டம்னா த்ரீ ஃபேஸ் ஏசி சர்க்யூட்ஸ்னால் என்ன அதில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் பி ஃபேஸ் இருக்குது இந்த மூணு ஃபேஸஸுமே என்ன பண்ணுங்கள் ஒன்றுக்கு ஒன்று 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து திஸ் இஸ் நத்திங் பட் த்ரீ ஃபேஸ் வந்து ஏசி சர்க்யூட்ஸ் ஓகேவாப்பா ஸோ அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இஆர்ஸ் ஈக்குவல் டு இஎம் சைன் ஒமேகா டி இஒய்ஸ் ஈக்குவல் டு இஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் 120 டிகிரி அண்ட் இபிஸ் ஈக்குவல் டு இஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் 240 டிகிரி ஆர் இஎம் சைன் ஒமேகா டி பிளஸ் 120 டிகிரி அப்படின்னு பார்த்துருக்கோம் Next one's interconnections of three phases systems. Okay, what are the interconnections? There are two difference in the kinds of interconnection of the three phases. Another part, star and delta connection. This is the star connection. Star connection, na, there are moon, three windings are there. த்ரீ ஃபேஸ் ஏசி சிஸ்டமில் எத்தனை வைண்டிங்ஸ் இருக்கும்பா மூணு வைண்டிங்ஸ் இருக்கும் மூணு வைண்டிங்ஸோட எதா ஒரு ஒவ்வொரு வைண்டிங்கில் உள்ள ஸ்டார்டிங் ஆர் எண்டிங் டெர்மினல்ஸ் ஓகேவா எண்டிங் டெர்மினல்ஸ் வந்து ஒரு நியூட்ரல் பாயிண்ட் காமன் பாயிண்ட் நியூட்ரலோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் குவாலிட்டஸ் வந்து ஸ்டார் கனெக்ஷன்ஸ் அண்ட் டெல்டா கனெக்ஷன் இஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி முக்கோணமாக இருக்கும் அதில் மூணு வைண்டிங்ஸோட ஸோ ஒரு வைண்டிங்கோட ஸ்டார்டிங் டெர்மினல்ஸ் இன்னொரு வைண்டிங்கோட என்ஜின் டெர்மினல்ஸோட என்னவாயிருக்கும் கனெக்ட் ஆயிருக்கும் ஸோ அதோட நியூட்ரல் பாயிண்ட் இஸ் காமன் ஓகே ஸோ திஸ் ஒன் ஆஃப் தி அந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் வந்து த்ரீ ஃபேஸ் சிஸ்டம் த்ரீ ஃபேஸ் சிஸ்டமோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அவனோட கண்டக்டர் மெட்டலோட ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து த்ரீ ஃபேஸ் வந்து மோட்டார்ஸ் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹையர் அவுட்புட்ஸ் வந்து கொடுக்குது கம்பேர் டு தட் ஆஃப் வந்து சிங்கிள் ஃபேஸ் இன்டக்ஷன் வந்து மோட்டார்ஸ் அண்ணா ஓகேவா ஸோ அதே மாதிரி டொமஸ்டிக் பவர் இண்டஸ்ட்ரியல் அண்டு கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு தேவையான பவர் வந்து நம்ம ஒரு சேம் சோர்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் நெசசிட்டி ஆஃப் த்ரீ ஃபேஸ் வந்து சிஸ்டம்ஸ் ஓகே நெசசிட்டி ஆஃப் த்ரீ ஃபேஸ் சிஸ்டம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணனா பேலன்ஸ்ட் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹார்மோனிக்ஸ் கரண்ட்ஸை ரொம்ப கம்மி பண்ணுது வயரிங்கோட சைஸ் காஸ்ட் ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும் ரொம்ப காஸ்ட் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி பவர் டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ தட்ஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் இட் இன் தி த்ரீ ஃபேஸ் வந்து சிஸ்டம்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் ஃபார் த்ரீ ஃபேஸ் வந்து சிஸ்டம்ஸ் ஆர் அந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ஆர் தேர் ஃபேஸ் சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் ஃபேஸ் சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு வரிசையில் ஒரு வரிசைப்படி என்ன பண்ணுறாங்க அந்த ஆர்டர் இன் விச் த த்ரீ ஃபேஸ் இஎம்எஃப்ஸ் ஆர் கரண்ட்ஸ் அட்டைன் தேர் பீக் வேல்யூ ஸோ இட்ஸ் குவாலிட்டஸ் வந்து த்ரீ ஃபேஸ் சீக்வன்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஃபார் ஃபேஸ் வோல்டேஜ் அதாவது லைனுக்கும் அண்ட் நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜஸ் ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் ஏதாவது ரெண்டு லைன் டெர்மினலுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜஸ் லைன் வோல்டேஜ் ஃபேஸ் கரண்ட் இஸ் வந்து ஏதாவது ரெண்டு ஃபேஸ்க்கு ஈச் ஃபேஸ் வேணும் ஒவ்வொரு ஃபேஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு ஃபேஸ் கரண்ட் ஒவ்வொரு லைன் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுஸ் வந்து லைன் கரண்ட் ஓகேவாப்பா நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் த கான்செப்ட் ஆஃப் பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்ட் வந்து லோடு ஓகேவா பேலன்ஸ்ட் லோட்னா என்ன அன்பேலன்ஸ்ட் லோட்னா என்ன நம்ம பார்த்துருக்கோம் அதில் வந்து ஸ்டார் கனெக்ஷனாக என்ன டெல்டா கனெக்ஷன் என்ன அது கூட ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லைன் வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லைன் கரண்ட் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ் கரண்ட் ஃபார் என்னது ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷன் அதோட அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ இதை நல்லா கோத்ரூ பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ